ஹாய், ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, டைம் அண்ட் டிஸ்டன்ஸில் பார்ட் டூ தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் ஒன் போட்டாச்சு, அதை பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த பார்ட் டூவில் ஒரு 13 கொஸ்டின்ஸ் பார்ப்போம், சரியா? ஸோ இந்த பார்ட் எதை பொறுத்து போவோம் அப்படின்னா, கொஸ்டின்ஸ் பேஸ்ட் ஆன் ஆவரேஜ் ஸ்பீடு, சரியா? ஸோ ஆவரேஜ் ஸ்பீடு வந்து எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படி தான் அந்த ஃபுல் பார்ட்டும் போக போகுது. ஸோ ரொம்ப சிம்பிள் தான், ஒரே ஒரு ஃபார்முலா தான், அதை வச்சு அந்த 13 நிமிஷமும் பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஃபார்முலா ஒரு ஃபார்முலா தான், பட் எப்படி சப்ஸ்டியூட் பண்ணணும், எப்படி வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத விஷயம், சரியா? சரி, அந்த ஃபார்முலா என்னன்னு சொல்லிடுறேன். ஆவரேஜ் ஸ்பீட்ஸ் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம், இதான் வந்து ஃபார்முலா, சரியா? ஆவரேஜ் ஸ்பீட்ஸ் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம், இது ரொம்ப வித்தியாசம் இல்லை. ஸ்பீட்ஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் தான், ஆவரேஜ் ஸ்பீட்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம், அவ்வளோதான், வேற ஒன்றும் கஷ்டம்லாம் கிடையாது, சரியா? ஸோ கொஸ்டின்ஸ் பேஸ்ட் ஆன் ஆவரேஜ் ஸ்பீடு. ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். ஏ பாய் ரைட்ஸ் ஹீஸ் பைசைக்கிள் 10 கிலோமீட்டர் அட் அன் ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் 12 கிலோமீட்டர் பர் அவர். 10 கிலோமீட்டர் அண்ட் 12 கிலோமீட்டர் பர் அவர் அண்ட் அகெயின் ட்ராவல்ஸ் 12 கிலோமீட்டர் அட் ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் 10 கிலோமீட்டர் பர் அவர். ஃபைண்ட் ஹீஸ் ஆவரேஜ் ஸ்பீட், சரியா? ஸோ ஹீஸ் ஆவரேஜ் ஸ்பீட் ஃபார் என்டையர் ட்ரிப் எவ்வளோ கேட்குறான். பாய் இருக்கான், பைசைக்கிளில் போகிறான், 10 கிலோமீட்டர் வந்து 12 கிலோமீட்டர் பர் அவர் ஆவரேஜாக போகிறாப்புல, அதே நேரம் இன்னொரு கொஞ்சம் நேரத்தில் அடுத்த 12 கிலோமீட்டர் வந்து ஆவரேஜ் ஸ்பீட் என்ன 10 கிலோமீட்டர் பர் அவரும் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா மொத்தத்தில் என்டையர் ட்ரிப்பில் வந்து அவருக்கு ஆவரேஜ் ஸ்பீடு என்ன, சரியா? இதுதான் வந்து கொஸ்டின். ஃபார்முலா என்ன? ஆவரேஜ் ஸ்பீட் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம். இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு கொடுத்துருக்க டிஸ்டன்ஸ் மொத்தமாக ஆட் பண்ணால் போதும். எதெல்லாம் டிஸ்டன்ஸு? 10 கிலோமீட்டர், 12 கிலோமீட்டர் ஆட் பண்ணிக்கலாமா? 10 + 12 = 22. அப்போ மேலே போடுறதுக்கு மேட்ரு சால்வு. கீழே என்ன டோட்டல் டைமு? டைம் கொடுத்துருக்கானா? டைரெக்டாக டைம் வந்து கொடுக்கல. ஃபார்முலா தெரியுமா என்ன ஃபார்முலா? ஸ்பீட்ஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை என்ன ஃபார்முலா? டைம் கம்மி என்ன ஃபார்முலா? டைம்ஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை என்னது ஸ்பீடு, கரெக்டாக? டைம்ஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. அப்போ கண்டிப்பாமா டைம்ஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் நமக்கு என்னது? 10. ஸோ 10, ஸ்பீடு என்ன? 12. ஸோ பை 12 ப்ளஸ் அடுத்தது ஃபார்முலா சேம் தானே, டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு, டிஸ்டன்ஸ் என்ன? 12, ஸ்பீடு என்ன? 10. ஸோ 12 பை 10, புரியுதா உங்களுக்கு? டிஸ்டன்ஸை டைரெக்டாக கொடுத்துட்டான், அதனால் டேரெக்டாக ஆட் பண்ணுறீங்க. டைம் வந்து டேரெக்டாக கொடுக்கல, அதனால் கொடுத்துருக்க டேட்டாவை வச்சு என்ன பண்ணுறீங்க? நீங்கள் டைமாக கண்டுபிடிக்கிறீங்க. டைம் ஃபார்ம் என்ன? டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. ஸோ ரெண்டு டைம் இருக்குது, அதனால் ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிறோம், சரியா? ஸோ கண்டுபிடிக்கலாமா எல்சியம் என்ன? 12 × 10 = 120. 120 தான் எல்சியம். 12 வந்து 120க்கு எத்தனை டைம்ஸ் போகும்? 10 டைம்ஸ் போகும். ஸோ 10 × 10 100, நான் வச்சுக்கோங்க 100, ஸ்டெப் ஸ்கிப் பண்ணிட்டேன். 10 × 120 எத்தனை டைம்ஸ் போகும்? 10 × 120 12 டைம்ஸ் போகும். ஸோ 12 × 12 144. ஸோ 100 + 144 244/120. இதானது டோட்டல் டைமு. என்ன கேட்குறான்? ஆவரேஜ் ஸ்பீடு கேட்குறான். சப்ஸ்டி பண்ணலாமா? ஸோ 22/244/120 போடுவீங்க, 244 கீழே போகும், 120 அப்படி மேலே போயிடும். கட் பண்ணால் கிடைக்கிறது தான் உங்களுக்கான ஆன்சர், 10.8 கிலோமீட்டர் பர் அவர் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட் கொஸ்டுக்கான ஆன்சர். தயவு செஞ்சு சிம்பிளிஃபிகேஷனை போட்டு பாருங்க, சரியா? செகண்ட் கொஸ்டின், எ பர்சன் ட்ராவல்ஸ் 600 கிலோமீட்டர் பை ட்ரெயின், சரியா? 600 கிலோமீட்டர் பை ட்ரெயின். அடுத்தது அட் 80 கிலோமீட்டர் பர் அவர், சரியா? கம்மா 800 பை ஷிப் அட் 40 கிலோமீட்டர் பர் அவர், 500 கிலோமீட்டர் பை ஏரோப்ளைன் அட் 400 கிலோமீட்டர் பர் அவர் அண்ட் 100 கிலோமீட்டர் பை கார் அட் 50 கிலோமீட்டர் பர் அவர். வாட் இஸ் த ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் என்டையர் டிஸ்டன்ஸ்? கொஸ்டினை பார்த்தோட அப்படியே நெஞ்சில் கை வச்சிடணும். என்னடா இது, இப்படிலாம் கொஸ்டின் கேட்குறாங்க? எதுவுமே கிடையாது, ரொம்ப சிம்பிள் தான். என்ன கேட்டிருக்கான்? ஃபைண்ட் த ஆவரேஜ் ஸ்பீடு கேட்டிருக்கான். என்ன ஃபார்முலா? ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம், கரெக்டு தானா? நமக்கு டோட்டல் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிடலாமா? டிஸ்டன்ஸ் என்னது நமக்கு? 800 கிலோமீட்ரு ப்ளஸ்ஸு அடுத்து 500, வேறு 600, அதுக்கப்புறம் இன்னொன்று இங்கே 100, இவ்வளோத்தையும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா என்ன கிடச்சிரும் உங்களுக்கு? டோட்டல் டிஸ்டன்ஸ் கிடச்சிரும், ஆட் பண்ணால் 2000. முடிஞ்சு போச்சா டோட்டல் டிஸ்டன்ஸு? அடுத்து என்ன தேவை? டோட்டல் டைம் தேவை, கரெக்டாக? டைம் ஃபார்ம்னா என்ன? டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு தானே. டைம் டேரெக்டாக கொடுத்துருக்கானா? கொடுக்கல. அப்போ என்ன பண்ணிக்கணும்? கொடுத்துருக்க வச்சு டைமை ஃப்ரேம் பண்ணிக்கணும். எல்லாம் கொடுத்துருக்கான், டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கானா, ஸ்பீடு கொடுத்துருக்கானா, டிவைட் பண்ணிக்கலாமா? 600/80, 800/40, 500/400, 100/50. ஏன்னா அங்கே இருக்குது, டேட்டா கொடுத்துருக்கான், 100 இருக்குது, 50 இருக்குது, ரெண்டும் யூஸ் பண்ணணும்ல, டைம் வந்து கண்டுபிடிச்சிடலாம். இது நீங்கள் அப்படி கட் பண்ணாலும் சரி, அல்லது எல்சியம் எடுத்துக்கலாம். 80, 40, 400, 50, இத்தனை எல்சியம் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக எல்சியம் தான் 400 வரும். ஏன்னா 80 400 டிவைட் ஆகும், 40 டிவைட் ஆகும், 50 400 டிவைட் ஆகும். ஸோ கண்டிப்பாக எல்சியம் தான் 400 தான். 80 400 எத்தனை இன்ஸ் போகணும் பாருங்கள், இதை பார்த்து போட்டுக்கலாம். 80 வந்து
400 வந்து 5 டைம்ஸ் போவோம் ஸோ 5 × 600 3000 40 வந்து 400க்கு 10 டைம்ஸ் போவோம் ஸோ 10 × 800 8000 400 வந்து 400க்கு 1 டைம்ஸ் தான் போவோம் 1 × 500 500 50 வந்து 400க்கு 8 டைம்ஸ் போவோம் ஸோ 8 × 100 800 அவ்வளோதையும் கூட்டினீங்கன்னா 123/4 கிடைக்கும் ஸோ கூட்டி கட் பண்ணிங்கன்னா 123/4 அப்படிங்கிறது கிடைக்கும் ரைட்டா ஓகே தானா நமக்கு சப்ஸ்டி பண்ணலாமா ஆவரேஜ் ஸ்பீட்ஸ் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ் என்னது 2000/123/4 ஸோ 123 கீழே போடுவீங்க 4 மேலே போடுவீங்க கட் பண்ணால் கிடைக்காத உங்களுக்கான ஆன்சர் சரியா ஃபஸ்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் சேம் மாடல் தான் இந்த கொஞ்சம் கசகசன் இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அதையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொஸ்டினை கொடுத்தேன் இதே மாதிரி தேர்ட் கொஸ்டின் பாருங்கள் எ பஸ் ட்ராவல்ஸ் 720 கிலோமீட்டர் இன் 20 hours கால்குலேட் இட்ஸ் ஆவரேஜ் ஸ்பீட் இன் மீட்டர் பர் செகண்ட் செகண்ட் கொஸ்டினில் கதை கதையாக போச்சு இங்கே ஒரே பாயிண்ட்டு ஆனால் என்ன கேட்டிருக்கான் ஆவரேஜ் ஸ்பீடு கேட்டிருக்கான் எதுவும் ஏன் கேட்டிருக்காங்க அந்த கொஸ்டினா குழப்பட கேட்டிருக்காது நம்ம என்ன ஃபார்முலா ஆவரேஜ் ஸ்பீட்ஸ் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம் இங்கே டோட்டல் டிஸ்டன்ஸ் ஒன்றும் டிஸ்டன்ஸே இல்லைப்போ ஒன்று தான் இருக்குது பின்னாங்க டோட்டல் டிஸ்டன்ஸ் ஒன்றும் அதான் டிஸ்டன்ஸு புரியும் உங்களுக்கு ஃபார்முலா டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம் தான் நமக்கு தான் இல்லையே ஒன்று தானே கொடுத்துருக்கான் அப்போ என்ன பண்ண போதும் அது சப்ஸ் பண்ணால் போதும் சரியா ஆவரேஜ் ஸ்பீட்ஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் டிஸ்டன்ஸ் என்ன 720 டைம் என்ன 20 hours கட் பண்ணால் வரதான் ஆன்சர் வர ஆன்சர் எப்படி கிடைக்கும் கிலோமீட்டர் பர் அவர் கிடைக்கும் ஏன்னா கிலோமீட்டர் தானே இது ஹவர் தானே ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு கிலோமீட்டர் பர் அவர் தான் ஆன்சர் கிடைக்கும் அவன் என்ன கொஸ்டின் கேட்டிருக்கான் இன் மீட்டர் பர் செகண்டில் கேட்டிருக்கான் அப்போ என்ன பண்ணால் போதும் 36 கூட 5/8 பெருக்கினா போதும் இது கட் பண்ணால் 2 × 5 × 10 இதுதான் உங்களோட ஆன்சர் சரியா ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் தான் ஃபார்முல நமக்கு டிஸ்டன்ஸ் வந்து ஒரு கொஸ்டின் மிஸ் ஆகிடுச்சோ அப்படின்னு நினச்சக்கூடாது இப்படி பண்ணால் போதுமானது இதுதான் ஒழுங்கான ப்ரொசீஜர் ஒழுங்கான ஸ்டெப்ஸு ரைட்டா அடுத்த கொஸ்டின் ஃபோர்த்து கொஸ்டின் பாருங்கள் ஏ ட்ரெயின் மூவ்ஸ் வித் அ ஸ்பீட் ஆஃப் 30 km/h ஃபார் 12 minutes அண்ட் ஃபார் நெக்ஸ்ட் 8 minutes அட் அ ஸ்பீட் ஆஃப் 45 km/h ஃபைன் த ஆவரேஜ் ஸ்பீடு திருப்பின்னு சொல்கிறேன் ஆவரேஜ் ஸ்பீட்ஸ் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைமு நீ டோட்டல் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போகிறீங்க டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கானா எங்கேயாவது டிஸ்டன்ஸ் இருக்கா இது என்னது ஸ்பீடு இது என்னது டைமு நமக்கு என்ன தேவை டோட்டல் டிஸ்டன்ஸ் தேவை ஃபஸ்ட்டு 3 கொஸ்டின் அது ஃபஸ்ட் 2 கொஸ்டினில் டிஸ்டன்ஸ் அவனே கொடுத்துட்டான் ஸோ கண்ணை மட்டும் மொத்தம் ஆட் பண்ணிட்டீங்க கரெக்டாக இங்கே டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கானா கொடுக்கல ஆனால் கொடுத்துருக்க டேட்டா வச்சு என்ன பண்ணால் டிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சிக்கலாம் நான் ஃபார்ம்ல என்ன ஸ்பீட் சீக்குவல் டிஸ்டன்ஸ் பை டைம் தானே ஸோ டிஸ்டன்ஸ் சீக்குவல் ஸ்பீட் இன் டைம் போட்டுக்கலாமா டிஸ்டன்ஸ் நம்ம தேவை ஆனால் டேட்டா கொடுக்கல நீ கண்டுபிடிக்க போகிறீங்க டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன் டைம் அப்படிங்கிற எடுத்துக்கலாம் ரைட்டா ஸோ ஸ்பீடு நமக்கு 30 ஸோ 30 இன்டூ டைம் என்ன 12 ஸோ 12 போட்டுக்கலாமா கொஸ்டின் கேட்குற ஹவரில் கேட்டிருக்கான் அதனால் அந்த மினிட்ஸ் அப்படிங்கிறத 60 டிவ் பண்ணேன் 1000 அது ஹவருக்கு மாறிடும் அது இன்னொன்று இருக்குது ஸோ ப்ளஸ் என்ன இருக்குது இன்னொன்று 45 இன் டைம் என்ன 8/60 புரிஞ்சவங்களுக்கு டிஸ்டன்ஸ் வந்து ஃபஸ்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் டேரெக்டாக கொடுத்துட்டான் அதனால் அப்படி சப்ஸ்டி பண்ணுறீங்க இந்த கொஸ்டினில் டேரெக்டாக கொடுக்கல அதனால் நம்ம கொடுத்துக்க டேட்டா வச்சு டைம் டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கிறோம் சரியா ஸோ போட்டுக்கலாமா கீழே டோட்டல் டைமு டைம் கொடுத்துருக்கானா கொடுத்துருக்கான் அங்கே வந்து டிஸ்டன்ஸ் கொடுத்துருந்தான் இங்கே டைமை கொடுத்துருக்கான் அப்போ டைம் நமக்கு 12 minutes இங்கே என்ன 8 minutes இன்னும் ஆட் பண்ணிக்கலாமா ஆனால் ஹவரில் கேட்டிருக்கான் அதனால் 12/60 + 8/60 போட்டுக்கலாம் ரைட்டு தானா ஓகே தான் டவுட் இல்லைல்ல அடுத்து கட் பண்ணலாமா 30/60 2 times கட் பண்ணால் 6 இதை வந்து 5 9 = 45 இது கட் பண்ணிங்கன்னா 12 அப்புறம் 3 இது ஒரு 4 அப்போ கட் பண்ணால் 2 ஸோ 3 × 2 6 6 + 6 / இங்கேயும் கட் பண்ணால் என்ன வரும் 12 + 8 20/60 ஸோ 1/3 வரும் ஸோ 1/3 6 + 6 = 12 இது மேலே போகும்போது 12 × 3 36 அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த ஃபார்முல சப்ஸ்டி பண்ண மாதிரி கொடுத்துக்க டேட்டா வச்சு மாற்றி மாற்றி போட்டு அந்த நம்பரை கண்டுபிடிச்சி சப்ஸ்டி பண்ண போகிறீங்க அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் தான் சொன்னேன்ல ஃபார்ம்லாம் ஒன்று தான் சப்ஸ்டி பண்ணுறது தான் விஷயமே இருக்குது சரியா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஏ மேன் கோஸ் ஃப்ரம் A to B அட் யூனிஃபார்ம் ஸ்பீட் ஆஃப் 12 km/h அண்ட் ரிட்டர்ன் வித் யூனிஃபார்ம் ஸ்பீட் ஆஃப் 4 km/h ஹீஸ் ஆவரேஜ் ஸ்பீட் இன் ஹோல் ஜேர்னி இஸ் -kmph கேட்டிருக்காங்க சரியா ஸோ இதுவரை பார்த்த கொஸ்டினில் ரெண்டு கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க ஒன்று ஸ்பீடு டிஸ்டன்ஸு அல்லது டிஸ்டன்ஸ் டைமை மாற்றி ரெண்டு கொடுத்துமா வச்சுக்கலாம் ஏதாவது ரெண்டு கொடுத்துருப்பாங்க நம்ம தேவையான கண்டுபிடிச்சி போட மாதிரி இருக்கும் இங்கே என்ன கொடுத்துருக்கான் ஒன்று தான் கொடுத்துருக்கான் ஸ்பீடு மட்டும்தான் கொடுத்துருக்கான் கரெக்டாக இங்கேயும் ஸ்பீடு மட்டும் தான் கொடுத்துருக்கான் டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கானா இல்லை கரெக்டாக அப்போ என்ன ஃபார்முலா அப்படின்னா ஆவரேஜ் ஸ்பீட்ஸ் ஈக்குவல் டு 2HY/H+Y என்னது ஆவரேஜ் ஸ்பீட்ஸ் ஈக்குவல் டு
ஏதாச்சும் டேட்டா கொடுத்தானா என்னது டூ எக்ஸ் ஒய் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய் எக்ஸுங்கிறது ஃபஸ்ட் வேல்யூ ஒய்ங்கிறது செகண்ட்ல வேல்யூ. ஸோ டூ அப்படி போட்டுக்கலாம். எக்ஸ் வந்து டுவெல் ஒய் வந்து ஃபோர். ஸோ டூ இன்ட்டு டுவெல் இன்ட்டு ஃபோர் டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய் என்ன டுவெல் ப்ளஸ் ஃபோர் இஸ் ஈக்குவல் டு அப்படி பெருக்கி போட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சிருங்க. 6 கிலோமீட்டர் பர் ஹவர். நம்ம ஆளுகளுக்கு நல்ல கன்ஃபியூஸ் ஆகும். என்ன கன்ஃபியூஷன் பார்த்தீங்கன்னா, டைம் அண்ட் ஒர்க்கில் ஒரு ஃபார்முலா பார்த்தோம். என்ன ஃபார்முலா? அது எக்ஸ் ஒய் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஆனால் இங்கே வந்து டூ அப்படிங்கிறது வரும். ஆவரேஜ் ஸ்பீடுக்கு வந்து ஃபார்முலா வந்து டூ எக்ஸ் ஒய் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய். அதே டைம் அண்ட் ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா அந்த டூ வந்து வராது. சரியா? ஆர்வ கோளாறில் இங்கே வந்து டூ போடாமையும் அங்கே டூ போட்டு செஞ்சிடாதீங்க, மாட்டிக்கிடுவீங்க. சரியா? ஸோ இந்த கொஸ்டின் ஆன்சர் வந்து 6 கிலோமீட்டர் பர் ஹவர். சரியா? சரி, அடுத்த கொஸ்டின், 6th கொஸ்டின் பாருங்கள். ஏ ட்ரெயின் கவர்ஸ் ஏ டிஸ்டன்ஸ் ஆஃப் 3584 கிலோமீட்டர் இன் 2 days 8 hours. இஃப் இட் கவர்ஸ் 1440 கிலோமீட்டர் ஆன் தி ஃபஸ்ட் டே அண்ட் 1608 கிலோமீட்டர் ஆன் தி செகண்ட் டே, பை ஹவு மச் டஸ் சரியா ஸோ பை ஹவு மச் டஸ் த ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் ட்ரெயின் ஃபார் ரிமைனிங் பார்ட் ஆஃப் ஜேர்னி டிஃபர் ஃப்ரம் தேட் ஆஃப் என்டையர் ஜேர்னி. ஒரு ட்ரெயின் போகுது சரியா? ஸோ மொத்த டிஸ்டன்ஸ் வந்து 3584 கிலோமீட்டராம். அது மொத்தம் டைம் கொடுத்துட்டான் சார், 2 days 8 hours அப்படிங்கிற கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட் டேயில் வந்து அது 1440 கிலோமீட்டர் க்ராஸ் பண்ணுது. செகண்ட் டே பார்த்தீங்கன்னா 1608 கிலோமீட்டரை க்ராஸ் பண்ணுது. கரெக்டாக என்ன கொஸ்டின் கேட்குறான் அப்படின்னா, ஆவரேஜ் ஸ்பீடு கேட்குறான் சரியா? எதற்கான ஆவரேஜ் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா, ஜேர்னியோடைய டிஃப்ரென்ஸ்க்கான ஆவரேஜ் ஸ்பீடு, அதாவது என்டையர் ஜேர்னி அதுக்கு உள்ளதுக்கும் அந்த லெஃப்ட் ஆச்சில் அந்த பார்ட் ஆஃப் ஜேர்னி பாக்கி இருக்குல்ல அதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. கரெக்டாக இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எவ்வளோ டிஸ்டன்ஸ்னு பாக்கி இருக்குது. அதை ஃபஸ்ட் டே சொல்லிட்டாங்க, செகண்ட் டே சொல்லிட்டாங்க, பட் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் பாக்கி இருக்குல்ல அதானே கேட்டிருக்கான். அப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸ் பாக்கி இருக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு மொத்தத்துலேருந்து, ஸோ டோட்டலேருந்து இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ண என்ன கிடச்சிரும் உங்களுக்கு, எவ்வளோ பாக்கியும் கிடச்சிரும். அப்போ 3584லேருந்து 1440 1608 கழிச்சிட்டிங்கன்னா கிடைக்க போகிறது என்னது, உங்களுடைய பாக்கி இருக்கக்கூடிய கிலோமீட்டர் பாக்கி இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ 536 அப்படிங்கிற வந்து பாக்கி இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் சரியா? இந்த பாக்கி இருக்கிற டிஸ்டன்ஸ் அது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்பீடை கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைமு. டிஸ்டன்ஸ் நமக்கு தெரிஞ்சு போச்சு 536 அப்படிங்கிறது. டைம் என்ன பண்ணுவீங்க, நமக்கு 2 days கொடுத்துட்டான். ஸோ ஃபஸ்ட் டே ஓவர், செகண்ட் டே ஓவர். அதுக்கப்புறம் டைம் என்னது, தேர்ட் டே தான் 8 hours கொடுத்துருக்கான், அதான் டைமாக இருக்க போகுது. தேர்ட் டேக்கு 8 hour, ஸோ அதான் டைமு. ஸோ 8, ஸோ 536 by 8 போட்டிங்க அப்படின்னா 67 கிலோமீட்டர் பர் ஹவர். இதாக வந்து பாக்கி இருக்கக்கூடிய ஸ்பீடு, பாக்கி இருக்க டிஸ்டன்ஸ்க்கான ஸ்பீடு வந்து 67 கிலோமீட்டர் பர் ஹவர். நம்ம என்ன கொஸ்டின் கேட்குறான், இதுக்கும் என்டையர் ஜேர்னிக்கும் டிஃப்ரென்ஸ் கேட்குறான். ஸோ என்டையர் ஜேர்னி டிஃப்ரென்ஸ் என்ன பண்ணுவீங்க, ஆவரேஜ் ஸ்பீட் கண்டுபிடிக்கிறதுக்கு மொத்த டிஸ்டன்ஸ் என்ன, 3584 டிவைட் மொத்தம் மினிட் என்ன வரும், ஃபார்ம்ல என்னது, டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம் தானே. டிஸ்டன்ஸ் போட்டாச்சா, டைம் என்ன வரும், மொத்தம் 2 days. அப்போ 48 hours ப்ளஸ் ஒரு 8 hours, மொத்தம் என்னது, 56 hours. ரெண்டையும் கட் பண்ண 64, என்ன கேட்குறான், டிஃப்ரென்ஸ் கேட்குறான். ஸோ 67 ம் 64 ம் கழித்து போட்டால் கிடைக்கிறதா உங்களுடைய ஆன்சர், 3 கிலோமீட்டர் பர் ஹவரும் கிடைக்கும். ஆனால் சாய்ஸில் மோரா லெஸ்ஸாக ஈக்குவலாக கேட்டிருப்பாங்க. என்ன கொஸ்டின் கேட்குறான், பை ஹவு மச் லெஸ் ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் ட்ரெயின் ஃபார் ரிமைனிங் பார்ட், அது ரிமைனிங் பார்ட் வந்து ஃபுல் ஜேர்னிக்கு வந்து எவ்வளோ இருக்குன்னு கேட்குறான். ரிமைனிங் பார்ட் வந்து ஃபுல் ஜேர்னி கம்பேர் பண்ணும்போது எவ்வளோ இருக்குது, ரிமைனிங் பார்ட் 67, ஃபுல்லாக வந்து 64, எவ்வளோ ஜாஸ்தி, 3 வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ 3 கிலோமீட்டர் பர் ஹவர் வந்து மோர் அப்படிங்கிற சாய்ஸை நீங்கள் சாய்ஸில் எடுத்துக்கணும், சூஸ் பண்ணி எடுத்துக்கணும். சரியா, புரிஞ்சு நினைக்கிறேன். சரி, டவுட்னா கேளுங்க. 7th கொஸ்டின், 1/3 ஆஃப் சர்டன் ஜேர்னி இஸ் கவர்ட் அட் த ரேட் ஆஃப் 25 கிலோமீட்டர் பர் ஹவர், 1/4 அட் த ரேட் ஆஃப் 30 கிலோமீட்டர் பர் ஹவர் அண்ட் ரெஸ்ட் அட் 50 கிலோமீட்டர் பர் ஹவர். ஃபைன் த ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் ஹோல் ஜேர்னி. சரியா? ஸோ மொத்த டிஸ்டன்ஸ் தெரியுமா, கொடுத்துருக்காங்க. டோட்டல் டிஸ்டன்ஸ் கொடுக்கல, அது என்ன பண்ணிக்கலாம், எட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரியா? மொத்த டிஸ்டன்ஸ் வந்து கொடுக்கல, ஸோ எட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் என்ன கொடுத்துருக்கான், அந்த மொத்த டிஸ்டன்ஸில் 1/4 அப்படின்னு கொடுத்துருக்கான், 1/3 அப்படிங்க கொடுத்துருக்கான். அப்போ 1/3, ஸோ மொத்தம் எட்ஸ், எட்ஸில் 1/3னா எட்ஸ் பை 3 ஒரு பங்கு, அடுத்தனது 1/4, அப்போ எட்ஸ் பை 4. அடுத்தன கொடுத்துருக்கான், ரிமைனிங் கொடுத்துருக்கான். சரியா? 1/3 ஓவர் 1/4 ஓவர். அப்புறம் மீதி என்ன இருக்குது, பாக்கி இருக்கும்ல, மொத்தம் எட்ஸு, எட்ஸ் பை 3 கொடுத்துட்டான், எட்ஸ் பை 4 கொடுத்துட்டான். அப்புறம் இன்னொன்று பாக்கி இருக்கும்ல, அதை போய் கண்டுபிடிப்பீங்க, ரெண்டையும் ப்ளஸ் பண்ணுங்கள், ப்ளஸ் பண்ணிவிட்டு 1லேருந்து மைனஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ளஸ் பண்ணலாமா, எட்ஸ் பை 3 ப்ளஸ் எட்ஸ் பை 4 ப்ளஸ் பண்ணால் எழுச்சி மடங்க என்ன வரும், 12 வருமா, மேலே 4x ப்ளஸ் 3x 7x வருமா. ஸோ 7x பை 12, இதில்
1 கழிச்சிருங்க. ஸோ 1 - 7x / 12, 12 × 1 = 12, 12 - 7x வரும் என்ன வரும், 5x, கரெக்டா? ஸோ 5x / 12 இதான் வந்துனது தேர்டு பாக்கி இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். புரிஞ்சா உங்களுக்கு? ஓகே தானே? புரிஞ்சா புரியலையான்னு தெரில. சரி கமெண்ட் பண்ணுங்கள். சரி எதுனாலும் சரி கமெண்ட் பண்ணுங்கள், நான் மெசேஜை போட்டுறேன். சரியா, மொத்தம் நமக்கு எச்ன்னு எடுத்துக்கிட்டீங்க, அதில் வந்து உங்களுக்கு என்ன 1/3 கொடுத்துருக்கான். ஸோ x/3 1 முடிஞ்சு போச்சு, அடுத்து x/4 கொடுத்துட்டான், அடுத்த ரிமைனிங் எவ்வளோன்னு தெரியாது, கரெக்டாக? அதை கண்டுபிடிக்க ரெஸ்ட்டும் கொடுத்துருக்கான், அண்ட் ரெஸ்ட் அட் 50 km/h. ரெஸ்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி 1லேருந்து கழிச்சிட்டிங்கன்னா கிடைக்கிறது என்னது ரெஸ்ட்டுக்கான வேல்யூவாட் இருக்கும், ப்ளஸ்டான டிஸ்டன்ஸ் இருக்கும். சரியா? ஸோ அடுத்து என்ன பண்ண முடிய போகிறீங்க, நமக்கு என்ன தெரியும், ஆவரேஜ் ஸ்பீட் வேணும் அப்படின்னா. ஸோ ஆவரேஜ் ஸ்பீட் ஃபார்முலா என்ன, டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைமு. டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியும், எச்ஸுங்கிறது தெரியும், டைம் வேணும். டைம் ஃபார்முலா என்ன, டைம் டேட்டா கொடுத்துக்கணும், டேட்டா கொடுக்கல. டைம் ஃபார்ம்னா என்ன, ஸ்பீட் சீக்வல் டிஸ்டன்ஸ் டைம். அப்போ டைம் சீக்வல் டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு தானே, ரைட்டா? ஸோ போட்டுக்கலாமா? நமக்கு டிஸ்டன்ஸ் என்ன, x/3. ஸோ x/3, அடுத்து ஸ்பீடு என்ன நமக்கு, 25 போட்டுக்கலாமா? அடுத்து அடுத்துக்குள்ளே டிஸ்டன்ஸ் என்ன, x/4, அடுத்து 5x/12 அப்படி சப்ஸ்டி பண்ணிக்கலாமா? சப்ஸ்டி பண்ணிக்கிட்டு அடுத்த ஸ்டெப் பாருங்கள், இந்த 3-ஐ கீழே கொண்டு வரேன். ஸோ 25 × 3 = 75. 4-ஐ கீழே கொண்டு வரேன், 13 × 4 = 120. 12-ஐ கீழே கொண்டு வரேன், 12 × 50 = 120. சரியா? ஸோ 12 × 50 = 120 இல்லை, அதுக்கு முன்னாடி 5-ஐ கட் பண்ணிடுவோம். சரியா? ஸோ 5-ம் 50-ம் கட் பண்ணிங்க 10 வரும், அப்புறம் கீழே கொண்டு வாங்க, 12 × 10 = 120, கரெக்டா? ஸோ 75 × 120 = 120. இல்லை எழுச்சியும் எடுத்துக்கலாம், எடுக்க முன்னாடி ரெண்டுக்கும் பாருங்கள், ரெண்டும் கீழே 120 காமனாக இருக்குது. அப்போ என்ன பண்ணிக்கலாம், x/75 + 2x/120 போட்டுக்கலாம். ஸோ 2-ம் 1-ம் கட் பண்ணால் 60 வரும். இனி 75-க்கும் 60-க்கும் எல்சி மடுங்க, 300 கிடைக்கும். 75 வந்து 300 4 times போகும், ஸோ 400x 4x. 60 வந்து 300 6 times போகும், ஸோ 5 × 6 times போகும், ஸோ 560 வந்து 300 5 times போகும், ஸோ 500x வந்து 5x. ஸோ 4x + 5x 9x / 300 கட் பண்ணிங்கன்னா 3x / 100 வந்து உங்களுக்கு கிடைக்கும். என்ன கொஸ்டின் கேட்குறேன், ஆவரேஜ் ஸ்பீடு நம்ம கிடச்சி போச்சா? மொத்தம் ஸ்பீடு என்ன, டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸு, ஆனால் பிரித்து போட்டாங்க, மொத்தம் என்ன நமக்கு எக்ஸு. இதை நீ ஆட் பண்ணால் எக்ஸு கிடைக்கும். சரியா? நான் எக்ஸ் எடுத்தோமா? ஸோ எக்ஸு டிவைட் பை டைம் என்ன கண்டுபிடிச்சாச்சு, 3x / 100 போட்டலாமா? 3x கீழே போடுங்க, 100 மேலே போடுவீங்க, 100/3 வரும். கட் பண்ணால் உங்களுக்கு 33 1/3. ஸோ இதான் வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின், 8th கொஸ்டின், எ மேன் கம்ப்ளீட் 30 km ஆஃப் ஜேர்னி அட் த ஸ்பீட் ஆஃப் 6 km/h and the remaining 40 km of the journey in 5 hours. His average speed for the whole journey is dash. Formula சொல்கிறேன், average speed is equal to total distance by total time. Total distance என்ன, 30, அப்புறம் 40. 30 + 40 is equal to 70. ஸோ ஒரு வேலை முடிஞ்சு போச்சு, டிஸ்டன்ஸ் வந்து கண்டுபிடிச்சாச்சு. அதை டைம் கண்டுபிடிக்க போகிறீங்க, டைம் வந்து கொடுத்துட்டானா, 1 கொடுத்துட்டான், 5 hours கொடுத்துட்டான், இன்னொன்று கொடுத்துருக்கானா, கொடுக்கல. கண்டுபிடிக்கலாமா? டைம் ஃபார்ம்னா என்ன, டிஸ்டன்ஸ் பை டைம்ஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு தானே. டிஸ்டன்ஸ் என்ன, 30, ஸ்பீடு என்ன, 6. போட்டலாமா? 30/6 விச் இஸ் ஈக்குவல் டு 5 hours. ஒன்று அவன் கொடுத்துட்டான், இன்னொன்று கொடுக்கல. ஸோ நம்ம கொடுத்த வச்சு கண்டுபிடிச்சிக்கணும். ஸோ 5 hours ஆவரேஜ் ஸ்பீடு இஸ் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ் என்ன, 70. டைம் என்ன, இந்த 5 hours + 5 hours விச் இஸ் ஈக்குவல் டு 10. 70/10 கட் பண்ணால் 7 km/h. அதாவது ரெண்டுமே 1 கொடுத்துருந்தான், ஃபஸ்ட்டு 3 sum டிஸ்டன்ஸ் மிஸ் ஆயிருந்து, அடுத்ததில் டைம் மிஸ் ஆயிருந்து. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இதில் 1 மிஸ் ஆயிருக்கும், இன்னொன்று மிஸ் ஆயிருக்கும். இங்கே டைம் கொடுத்துட்டாங்க, இங்கே டைம் கொடுக்கல, நம்ம கண்டுபிடிச்சி போட மாதிரி இருக்கும். அதுக்காக சம் கொடுத்துருந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்தா இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், பட் நீங்கள் மறைச்சிட்டு டெஸ்ட்டு கேட்டால் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிடுவீங்க. புரிஞ்சா உங்களுக்கு? வேணால் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். சரியா? ஸோ வீடியோ பாஸ் பண்ணி வச்சு போட்டால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கஸ்டமைஸியான. ஸோ ட்ரை பண்ணுங்கள், வீடியோஸ் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். சரியா? அப்போ தான் உங்களுக்கு நிறைய சம்ஸ் உங்களுக்கு கையில் கிடைக்கும். 9th கொஸ்டின் பாருங்கள், வித் அன் ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் 40 km/h எ ட்ரெயின் ரீச்சஸ் இஸ் டெஸ்டினேஷன் இன் டைம். இஃப் இட் கோஸ் வித் அன் ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் 35 km/h இட் இஸ் லேட் பை 15 minutes. ஃபைன் த டோட்டல் ஜேர்னி இன் கிலோமீட்டர்னு கேட்குறாங்க. என்ன பண்ண போகிறோம், டோட்டல் ஜேர்னி கேட்குறாங்க அப்படின்னா. ஸோ மொத்த ஜேர்னியை எச் அப்படின்னு எடுத்துக்கலாம், கரெக்டாக? அப்போ என்ன கொடுத்தேன், லேட் பை 15 minutes கொடுத்துருக்கான். ஸோ டிஃப்ரென்ஸ் என்ன கொடுத்தேன், 15 கொடுத்துட்டான், கரெக்டாக? நான் ஃபார்ம்ல எழுதிக்கலாமா? ஸோ டைம் தானே இது. ஸோ டைம்ஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடும் போட்டுக்கலாம். சரியா? ஸோ டைம் போட்டாச்சு, 15/16 போட்டிருக்கேன். காரணம் அவன் கிலோமீட்டர் கேட்குறான், அதனால் மினிட்ஸை வந்து நம்ம கிலோமீட்டர் மாற்றிக்கலாம், 15/60. அடுத்த டிஸ்டன்ஸ் என்ன, எச் தானே? ஸோ எச்ஸு.
அடுத்த ஸ்பீட் என்ன, ஒன்று 35 இன்னொன்று வந்து 40. ஸோ மைனஸ் பண்ண போகிறோம், ஹெச் பை 35 மைனஸ் ஹெச் பை 40, எது பெருசோ முதல் போட்டுக்கலாம் சரியா. ஹெச் பை 35 மைனஸ் ஹெச் பை 40 சால்வ் பண்ணால் கிடைக்காது ஆன்சர். எல்சிஎம் என்ன 40 35க்கும் 280 கரெக்டாக. 35 வந்து 280க்கு 8 டைம்ஸ் போகும், ஸோ 8 × 8 = 8 40 வந்து 280க்கு 7 டைம்ஸ் போகும், ஸோ 7 × 8 = 7 8x - 7x வந்து ஹெச்னு கிடைக்கும். ஹெச் பை 280 = 1/4 அப்புறம் ஹெச்எஸ் ஈக்குவல் டு கட் பண்ணிங்கன்னா 70 அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ரைட்டா. ஈஸி தான்ப்பா, ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை சரியா. ஸோ பார்த்துக்கோங்க, ஈஸியான கொஸ்டின்ஸ் தான், ஈஸியாக அப்படி தான் கேட்பாங்க, ஸோ இது மேலே கேட்க வாய்ப்பு இல்லை. 10th கொஸ்டின் பாருங்கள். ஆனால் ஜேர்னி அக்ராஸ் கொல்கட்டா எ டாக்ஸி ஆவரேஜஸ் 50 km/h ஃபார் 50% ஆஃப் டிஸ்டன்ஸ் அண்ட் 40 km/h ஃபார் 40% ஆஃப் ஹிட் அண்ட் 20 km/h ஃபார் ரிமைனிங் ஃபைண்ட் த ஆவரேஜ் ஸ்பீட் இன் கிலோமீட்டர் பெர் ஹவர். 7th கொஸ்டினில் ரிமைனிங் அப்படிங்கிற வேர்டு வந்துச்சு, அங்கே பர்சன்டேஜ் இல்லை அதனால ஒன்று எடுத்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க, ஸோ மேக்ஸிமம் பர்சன்டேஜ் என்னன்னு தெரியும், 100 தெரியும், அதனால் 100 மைனஸ் பண்ணிக்கணும் சரியா. ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் என்ன பண்ணுறேன், 100 எடுத்துருக்கேன், மொத்த டிஸ்டன்ஸ் வந்து 100 ஏன்னா அதான் கொடுத்துருக்கேன், 50% ஆஃப் டிஸ்டன்ஸ், 40% ஆஃப் ஃபிட்டு, அப்புறம் பாக்கி இருக்குது மொத்தம் 100 எடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் 50 முடிஞ்சு போச்சு, அடுத்த 40 முடிஞ்சு போச்சு, பாக்கி என்ன இருக்கும், 10 இருக்கும் கரெக்டாக. அப்போ டிஸ்டன்ஸ் 100, அடுத்து என்ன தேவை ஆவரேஜ் ஸ்பீடுக்கு, ஆவரேஜ் ஸ்பீடு சூ டிஸ்டன்ஸ் பை டைம், டிஸ்டன்ஸ் போட்டாச்சா. ஸோ டைம்ஸ் ஈக்குவல் என்ன ஃபார்முலா, டைம்ஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு தானே. ஸோ டிஸ்டன்ஸ் ஃபஸ்ட் என்ன கொடுத்துட்டான், 50 தானே, ஸோ 50 பை ஸ்பீடு என்ன, 50, அடுத்து ப்ளஸ் டிஸ்டன்ஸ் என்ன, 40, ஸ்பீடு என்ன, 40 பை 40, அடுத்து பாக்கியும் கொடுத்துட்டானா, ஸோ பாக்கிக்கு என்ன கொடு 20 கொடுத்துருக்கானா, ஸோ பாக்கி எவ்வளோ வரும், 10 வரும், 10/20, 50 + 40 + 10 100 வரணும், அதுக்கான செய்ய 10/20 என்ன 20 போட்டுக்கலாமா. ஸோ தொண்டை கட்டுது சாரி, 50 கட் பண்ணால் அது 1, 40 கட் பண்ணால் 1, இதை கட் பண்ணியா 1/2 அப்படிங்க கிடைக்கும் சரியா. 1 + 1 = 2, 2 + 1/2 = 5/2, 2 + 1/2 சரியா. ஸோ 5/2 அப்படிங்கிற ஆன்சர். ஆவரேஜ் ஸ்பீடு கேட்டிருக்காங்க, மொத்த டிஸ்டன்ஸ் 100, ஸோ 100 மேலே போட்டுக்கோங்க, 5/2 தானே, ஸோ 5/2 கீழே போட்டால் அந்த 2 மேலே போயிடும், ஸோ கட் பண்ணிக்கலாம், 20 × 2 = 40 km/h அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். 11th கொஸ்டின், ஏ அண்ட் பி ஆர் 20 km அப்பார்ட், அப்பார்ட்னா டிஃப்ரென்ஸ் வச்சுக்கலாம், இந்த மாதிரி வச்சுக்கலாமா. ஸோ ஏபி, ஏபி இங்கே இருக்காங்க, ஏபி போட்டுக்கலாம், ஏ எங்கே பி இங்கன்னு போட்டுக்கோங்க. ஸோ ஏபி 20 km அப்பார்ட், ஸோ ஏக்கும் பிக்கும் டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க சரியா. ஸோ ஏ அண்ட் பி ஆர் 20 km அப்பார்ட், ஏ கேன் வாக் அட் அன் ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் 4 km/h அண்ட் பி அட் 6 km/h ரைட்டா. இஃப் தே ஸ்டார்ட் வாக்கிங் டுவர்ட்ஸ் ஈச் அதர் அட் 7 AM வென் வில் தே மீட். ஏபி ரெண்டுவத்துக்கும் டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க, இது 20 km அந்த பக்கம் இருக்காங்க ஸோ யா. ஸோ ரெண்டு டிஸ்டன்ஸ் 20 km, ரெண்டு பேருமே வந்து என்ன பண்ணுறாங்க, 7 AM அங்கே வாக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ பி இங்கே பார்த்து போகிறாங்க, ஏ இங்கே பார்த்து போகிறாங்க, ஸோ டைம் சேம், ரெண்டு பேரும் 7 மணிக்கு 1:1 சரியா. பி இங்கேருந்து ட்ராவல் பண்ணுறாங்க, ஏ இங்கேருந்து ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னா ரெண்டு பேரும் எப்போ எந்த டைமில் மீட் பண்ணுவாங்க சரி, எத்தனை மணிக்கு மீட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத கேட்குறாங்க சரியா. ஸோ சால்வ் பண்ணலாம், ஃபஸ்ட் என்ன கொடுத்துட்டான், ஏ அண்ட் பிஆர் 20 km அப்பார்ட், ஸோ 20 என்னது டிஸ்டன்ஸ், ஸோ டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதுக்கேற்றப்பறம் ஃபார்முலா ஃப்ரேம் பண்ணிக்கலாம், டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டூ டைம் கரெக்டாக. ஸோ நம்ம டைம் தானே கேட்குறான், வென் வில் தே மீட் டைம் தானே கேட்குறான், அப்போ டைம்மாக எச்னு எடுத்துக்கோங்க சரியா. ஸோ ரெண்டு பேர் இருக்காங்க, ஸோ ரெண்டு டைமாக வரும், ஸோ டிசி ஈக்குவல் டு எஸ் இன்டூ டி. ஸோ ஸ்பீட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு ஏக்குள்ள ஸ்பீடு வந்து 4 km, ஸோ ஸ்பீட் இன்டூ டைம், ஸோ 4 × டைம் என்ன எச்ஸு, ப்ளஸ் இன்னொருத்தர் இருக்கார் அவங்களுக்கு என்ன 6 km, ஸோ 6 × எச்ஸு அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதை ஃப்ரேம் நான் தெரிஞ்சுட்டா முடிஞ்சு போச்சு, ரெண்டு பேர் இருக்காங்க, நம்ம டிஸ்டன்ஸ் ஈக்குவல் ஸ்பீடும் டைம் தெரியும், அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அவ்வளோதான் சரியா. ஸோ 4x + 6x = 10x, 10x = 20 அப்படின்னா hs = 2. அப்போ 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 2 மணி நேரம் கழித்து ரெண்டு பேரும் மீட் பண்ணிடுவாங்கன்னு அர்த்தம். ஸோ 7 2 கூட்டிவங்க, ஸோ 9 AM என்ன பண்ணுவாங்க, ஏஎம் பியும் ஒவ்வொருத்தருக்கு ஒருக்கர் மீட் பண்ணிக்கிடுவாங்க சரியா. ஸோ ரெண்டு பேரும் மீட் பண்ணிவிட்டு கிராஸ் ஆகி போயிடுவாங்க சரி. இதான் வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். 12th கொஸ்டின், எ மேன் கோஸ் டு பிளேஸ் ஆன் பைசைக்கிள் அட் அ ஸ்பீட் ஆஃப் 16 km/h அண்ட் கம்ஸ் பேக் அட் லோவர் ஸ்பீட். இஃப் த ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் 6.4 km/h இன் டோட்டல் ஜேர்னி தென் ஃபைண்ட் த ரிட்டர்ன் ஸ்பீட் இன் கிலோமீட்டர் பர் ஹவர்.
ஸோ இந்த கொஸ்டினை வந்து அப்படியே பாஸ் பண்ணி வச்சுட்டு செய்ய முடியுதா அப்படிங்கிற தயவு செஞ்சு பாருங்கள். ஏன்னா இது ஆல்ரெடி பார்த்த கொஸ்டின் தான், கொஞ்சம் டேட்டாவை மாற்றி கொடுத்துருக்கோம் அவ்வளோதான். சரியா? ஸோ என்ன கேட்குறாங்க, ஆவரேஜ் ஸ்பீட் கேட்குறாங்க, ரைட்டா? ஓகே, இதுனா ஆவரேஜ் ஸ்பீட் அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஸோ பாருங்கள் எல்லாம் கொடுத்துருக்கான்னு. ஸ்பீட் கொடுத்துட்டான். நம்ம ஃபார்முலா என்ன, டூ எக்ஸ் ஒய் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய் தான் ஃபார்முலா, கரெக்டாக? எதனுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம், ஏபி அதுக்கு டிஸ்டன்ஸ் கொடுக்காமல் இருந்தாங்கன்னா ஸ்பீட் மட்டும் கொடுத்துருக்காங்க, அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். சரியா? அதாவது டிஸ்டன்ஸ் வந்து சேமாக இருக்கும், டிஸ்டன்ஸ் கொடுக்கலனா டிஸ்டன்ஸ் சேமாக இருக்கும். ஸோ எங்கெல்லாம் டிஸ்டன்ஸ் சேம் அப்படிங்கிற தோணுதோ அங்கே எல்லாமே என்ன பண்ணுவீங்க, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க. எக்ஸாம்பிளுக்கு பெங்களூர் டு சென்னை, சரியா? இங்கேருந்து போகிறாங்க, அங்கேருந்து வராங்க, ஸோ டிஸ்டன்ஸ் மாறப்போதா? மாறப்போகிற கிடையாது. அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா நீங்கள் ஆவரேஜ் ஸ்பீடுக்கு வந்து டூ எக்ஸ் ஒய் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்பீடு கொடுத்துருக்காங்க, கரெக்டாக? ஆவரேஜ் ஸ்பீடை கொடுத்துட்டாங்க, ஓகேவா? என்ன கேட்குறான், ரிட்டர்ன் ஸ்பீடு கேட்குறாங்க, புரிஞ்சா? எக்ஸை கேட்குறாங்க. இந்த ஃபார்முலாவில் ஆவரேஜ் ஸ்பீடை கொடுத்துட்டாங்க, எக்ஸ் ஒயில் ஒரு பேராமீட்டர் கொடுத்துட்டாங்க, ஓகேவா? இன்னொரு பேராமீட்டர் கேட்குறாங்க, அவ்வளோதான். ஸோ டூ இன்டூ எக்ஸ் இன்டூ சிக்ஸ்டீன் டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ்டீன் இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் அப்படிங்கிற கொடுத்துட்டாங்க, ஓகேவா? நீங்கள் சால்வ் பண்ணலாமா? சிக்ஸ்டீன் டு டூ 32. ஸோ 32 எச்ஸ் இஸ் ஈக்குவல் டு, இதை கிராஸ் மீன் பண்ணலாமா, 6.4 இன்டு எச்ஸு, 6.4 இன்டு எச்ஸு அங்கே இருக்குது, 6.4 இன்டு எச்ஸு, 6.4 எச்ஸு ப்ளஸ் 16 இன்டு 6.4 போட்டுக்கலாமா? இருக்குது, அப்படி இன்டூ பண்ணியிருக்கு கிராஸ் மல்டிபிகேஷன். அடுத்து 6.4 இருந்தப்போ கொண்டு வரேன், கொண்டு வந்தால் 25.6 எச்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6.4 இன்டு 16, அப்படியே வச்சுக்கோங்க, ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். அடுத்து எச்ஸ் இஸ் ஈக்குவல் டு இது அப்படியே கீழே கொண்டு போகிறேன். ஸோ நீ மாற்றி மாற்றி கட் பண்ணிங்கன்னா கிடைக்கிறது தான் உங்களுக்கான ஆன்சராக இருக்கும், சரியா? ஸோ இங்கேயும் 0.6, இங்கேயும் ஒரு 0.6 இருக்குது. ஸோ இந்த 0.5 தூக்கி போட்டுடலாம் வெளியே. ஸோ 256. ஸோ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 16 போவோம், சரியா? 16 போவோம், 16.4, தட்ஸ் ஆல், சிம்பிள், ஓகேவா? ஸோ 4 கிலோமீட்டர் பெர் அவர் அப்படிங்கிறதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ நல்லா கொஞ்சிக்கோங்க, டிஸ்டன்ஸ் சேம் அப்படின்னா மட்டும் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும், டூ எக்ஸ் ஓபி எக்ஸ் ப்ளஸ் ஒய். இல்லை டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா நம்ம அதில் பார்த்தோம்ல, ஆவரேஜ் ஸ்பீட் ஈக்குவல் டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கணும், சரியா? ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிடுறாங்க. 13th கொஸ்டின், டு கவர் டிஸ்டன்ஸ் ஆஃப் 225 கிலோமீட்டர் இன் 2.5 hours, வாட் ஷுட் பி த ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் த கார் இன் மீட்டர் பெர் செகண்ட்னு கேட்குறாங்க, ரைட்டா? டு கவர் டிஸ்டன்ஸ் ஆஃப் 225 கிலோமீட்டர் இன் 2.5 hours, 225 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணதுக்கு 2.5 hours அப்படின்னா ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் தி கார் என்ன இன் மீட்டர் பர் செகண்டில் கேட்குறாங்க. இதுவும் அப்படி தான், வீடியோ பாஸ் பண்ணி வச்சுருங்க, வச்சுட்டு சால்வ் பண்ணுங்கள். ஏன்னா கொஸ்டின் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், பார்த்தோடு என்ன டூ கவர் டிஸ்டன்ஸு எப்படி என்னதாக்கும் அப்படின்னா தோணுதா இல்லையா? கண்டிப்பாக தோணும், அப்படி தோணுச்சுன்னா ஒரு லைக்கை போட்டுருங்க, சரியா? ஸோ டு கவர் டிஸ்டன்ஸ் ஆஃப் 225 கிலோமீட்டர், சரியா? என்ன கேட்டிருக்கான், ஆவரேஜ் ஸ்பீடு கேட்டிருக்கான், ஃபார்ம்னா என்ன, டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம், சரியா? ஸோ மொத்த டிஸ்டன்ஸ் என்ன, 225, டைம் என்ன, 2.5, போடுங்க, போட்டு கட் பண்ணுங்க ஆன்சர் போகுது. அது மீட்டர் பர் செகண்டில் கேட்குறான், அதனால் நமக்கு இந்த இதில் வந்து கிலோமீட்டர் பர் ஹவரும் கிடைக்கும். ஸோ மீட்டர் பர் செகண்ட் கேட்கறனால இன்டூ 5.8 போடுங்க, இன்னும் கட் பண்ணால் கிடைக்காத உங்களோட ஆன்சர். ஸோ 2.5 இருக்குது, இது என்ன பண்ணிக்கலாம், 5.2 போட்டுக்கலாம், கரெக்டு தானே? 2 இருக்கிறத நான் 5.2 போடுறேன். ஸோ 5னா 2 மேலே போகும், 5 கேன்சல் ஆயிரும். இதை கட் பண்ண 9, திருப்பி கட் பண்ணிங்கன்னா 9 2 18, ரிமைண்டர் 4, 9 5 40, 25. ஸோ 25 மீட்டர் பர் செகண்ட் அப்படிங்கிற கொஸ்டினுக்கான ஆன்சர், சரியா? ஸோ இவ்வளோதான் அன்னைக்குள்ளே 13 கொஸ்டின். ஸோ வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணுங்கள். பார்ட் 1 பார்க்காட்டி அதெல்லாம் பாருங்கள், சரியா? அதை தாண்டியும் நிறையா மேத்ஸ் டாபிக் போட்டிருக்கோம், ஸோ பிளேலிஸ்ட்டை செக் பண்ணிக்கோங்க. மேத்ஸை தாண்டி நிறையா டாபிக்ஸ், ஸோ மேத்ஸை தாண்டி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, சயின்ஸு, அப்புறம் ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், அந்த சைடு எல்லாமே போட்டிருக்கோம் நம்ம சேனலில். பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள், எல்லாமே உங்களுக்கு புரியும். ஸோ பிடிச்சிருங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.